السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا، فمن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய ஜமாத்தார்களே, இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை கிளையின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கும் இப்பொதுக்கூட்டத்தில் மஹ்ஷரில் மனிதனின் நிலை எனும் தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே இவ்வுலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு முன் தொடர்ச்சி என்று எதுவும் இல்லை. அதாவது நாம் இப்போது பிறந்திருக்கின்றோம், நாம் இங்கு உலகத்தில் வசிக்கின்றோம், நமது பிறப்புக்கு முன்னால் நாம் என்னவாக இருந்தோம், நாம் வேறு ஜென்மமாக இருந்தோம் அல்லது வேறு ஒரு ஆடாகவோ மாடாகவோ இருந்திருப்போம், இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்திருக்கின்றோம் என்று சில மக்கள் அதை நம்புகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அந்த நம்பிக்கை இல்லை. நாம் இவ்வுலகத்தில் புதிதாகத்தான் பிறந்திருக்கின்றோம். நாம் இவ்வுலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக நாம் எதுவாகவும் இல்லை, புது பிறப்பாக நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். ஆனால் இவ்வுலகத்தை விட்டு நாம் பிரிந்து விட்டால் அதற்கு பின்தொடர்ச்சி என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அது நாம் இங்கு வாழுகிறோமே, நமக்கு முன் தொடர்ச்சி என்று எதுவும் இல்லை. இவ்வுலகத்தை விட்டு நம்ம பிரிந்து விட்டாலும் அதற்கு பின்னால் சில விஷயங்கள் பின்தொடர இருக்கிறது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் அழுத்தமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இதில் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனது என்ன ஓட்டங்கள், அவனது தேவைகள், அவனுடைய சமூக சார்ந்த அந்த பண்புகள் எல்லாம் இவ்வுலகை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் இல்லாமல் போகிறது. அது நீங்கள் மௌத்தை எடுக்கலாம், மன்னரையை எடுக்கலாம், கியாமத் நாளுடைய நெருக்கத்தை எடுக்கலாம், மறுமையிலே மகசூருடைய நிலையை எடுக்கலாம். இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையை விட்டு அது முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் ஒவ்வொன்றோடு ஒரு சம்பந்தத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலக வாழ்க்கை விட்டு நம்ம பிரிந்ததில் இருந்தே அந்த மறுமை என்பது ஒரு ஒரு விதத்திலே ஆரம்பமாக துவங்கிவிடுகின்றது.
ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லும் போது கூட அவர்கள் அழமாட்டார்களாம். ஆனால் மண்ணறையை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் அவர்கள் அழத்து வங்கி விடுகின்றார்கள். உடனே மற்றவங்க போய் அவங்ககிட்ட கேட்கிறாங்க, எங்க சொர்க்க நரகம் பத்தி எல்லாம் நீங்க மறுமை நரகத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது அழாத நீங்கள் மண்ணறையை பத்தி சொல்லும் போது ஏன் அழுகிறீங்க என்று கேட்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னதாக சொன்னார்கள், இந்த மண்ணறை இருக்கின்றதே இன்னல் கபர் அவ்வளவு மன்சில் மின் மனாசிரில் ஆகுறா, மறுமையினுடைய அந்த வீடுகளிலே நிலைகளிலே துவக்கம் என்பது மண்ணறைதான், அங்கே இருந்தே அது மறுமையை நோக்கி துவங்கி விடுகின்றது என்பதாக நபி அவர்கள் சொன்ன செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இவையெல்லாம் ஒரு ஒத்த தன்மை உடையதாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மனிதனுடைய மரணத்தில் இருந்தே சில செய்திகளை அறிந்து கொள்வது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். இவ்வுலகில் நம்ம வாழுகிறோமே, இது ஒரு மாதிரியான வாழ்க்கை, படிப்பது சம்பாதிப்பது நமக்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்வது வீடுகளை கட்டி அமைப்பது நமக்கு பாதுகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வது என்று உலக வாழ்க்கை இப்படி போகின்றது. இந்த உலக வாழ்க்கை எப்போது முடிகின்றது? ஒரு மனிதனுடைய மரண வேளை வரக்கூடிய நேரத்திலே இவ்வுலகம் முடிந்து போகிறது. சில பேருக்கு மரணத்தை பற்றி பேச்சை எடுத்தாலேயே வேற ஏதாவது பேசுங்களேன், மௌத்த பத்தியே தான் பேசுவீங்களா என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது மரணத்தை பற்றி பேசவே கூடாது. ஒரு ஆள் இருக்கிறார், அவட்ட போய் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னு வச்சுக்கிறோம், வாய கழுவுங்க, என்ன வார்த்தை சொல்றீங்க, என்னைய பார்த்து மௌத்தா போயிட்டேன் என்ன செய்யறது கேட்கறீங்களே என்று அவர்கள் அங்கலாய்க்க துவங்குகின்ற காட்சியை நம்ம பார்க்கின்றோம். இப்படி நம்ம மரணத்தை கண்டு இப்படி நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பொதுவாக ஒரு மனிதனுடைய மரணம் என்பது நிறைய பல படிப்பினைகளை பெற்றுத் தருகின்ற காரணத்தினால் அதிலே அச்சப்பட வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றது. இது குறித்து இஸ்லாம் என்னவெல்லாம் சொல்கின்றது, குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மரணம் இருக்கின்றது. இவ்வுலகத்திலே கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு செய்தி இருக்குன்னா அது மிகச்சிறு சில விஷயங்கள் தான். அதுல முக்கியமானது என்ன, ஒரு மனிதனுக்கு மரணம் உண்டு. இதை யாராவது மறுக்க முடிகிறதா? இப்ப ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கு, ஒரு வரலாற்று தத்துவம் இருக்கு என்றால் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு எதிர்கருத்து இருக்கும். இது இப்படின்னா அது அப்படி இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் எதிர்கருத்தே இல்லாத சில விஷயங்கள் உலகத்தில் இருக்கின்றது. அதுல ஒண்ணு என்னன்னா எல்லோருக்கும் மரணம் உண்டு, மரணமே ஏற்படாது என்று யாரும் பேசுவதில்லை. அப்படி சொன்னவங்களும் மரணித்து அந்த கூற்று உண்மை இல்லை என்பதை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப எல்லோருக்கும் மரணம் இருக்கின்றது என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். நீங்கள் எங்கு இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். அது உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் கொத்தளங்களில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரியே, ஒரு இரும்பு கோட்டை யாராலும் உள்ளே நுழைந்து விட முடியாது. அமெரிக்க ராணுவத்தால் கூட உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு பல அடுக்கு பாதுகாப்புகளை கோட்டையாக ஏற்படுத்தி உள்ளே ஒருவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது அமெரிக்க ராணுவத்தை விட்டோ ரஷ்ய ராணுவத்தை விட்டோ சீன ராணுவத்தை விட்டோ அவனை பாதுகாக்கலாமே தவிர மலக்குள் மௌத்தை வரவிடாமல் பாதுகாக்க முடியுமா? முடியாதுல்ல. எத்தனை கோட்டை கட்டி வைத்தாலும் ஒரு மனிதனுக்கு மரணம் வரக்கூடிய நேரத்திலே உயிர் போகத்தானே செய்கிறது. அப்ப உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். குல் யத்வஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். திருமறையிலே இறைவன் சொல்லுகின்ற வசனம், ஒவ்வொரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக
ஒரு வானவரை மலக்குள் மௌத்தை இறைவன் நியமித்திருக்கின்றான். அவருடைய மரண வேளை வருகிற போது அவர் வந்து அந்த உயிரை கைப்பற்றி செல்கின்றார். வஹுவல் காஹிர் ஃபௌக இபாதிஹி வ யுரிசிலு அலைக்கும் ஹபலத்தன் ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத் தவஃபத்ஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன். இறைவன் இருக்கின்றானே, அவன் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறவனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய மலக்குமார்களை அனுப்புகின்றான் அந்த சமுதாய மக்களை பாதுகாப்பதற்காக. இது மலக்குமாருடைய ஒரு வேலை. இன்னும் சில மலக்குகளுடைய வேலை என்னன்னா, அவங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி இறைவன் அனுப்புகின்றான். அவர்கள் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள். அதிலே அவர்கள் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டார்கள். இந்த வசனத்துக்குரிய விளக்கம் புரிகின்றதா? இறைவன் எத்தனை உயிர்களை கைப்பற்ற வேண்டும் என்று வானவர்களை அனுப்புகின்றானோ அந்த வேலை நூற்றுக்கு நூறு நிறைவேறும். இப்ப நாம் சொல்லுகிற வேலை நூற்றுக்கு நூறு நிறைவேறுமா? ஒரு ஆசிரியர் மாணவரிடத்திலே இன்னென்ன வேலைகளை செய்து வா என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு முடிச்சு வர்றாங்களா? பாதி முக்காவாசி காவாசி அரைக்காவாசி இப்படிதான் இருக்கும். ஆனால் இறைவன் இந்த உயிரை கைப்பற்றுவதற்காக எத்தனை மலக்குகளை அனுப்பினாலும் அத்தனை உயிர்களை கைப்பற்றி கொண்டுதான் வருவார்கள். திருமறையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடி கொண்டிருந்தீர்களோ அந்த மரண வேளை இதோ வந்துவிட்டது என்கின்றான் இறைவன். எந்த மரணத்தை விட்டு இவர்கள் விரண்டோடுகின்றார்களோ அந்த மரணம் அவர்களை சந்திக்கும். நமது வாழ்க்கை பயணத்திலே கண்டிப்பாக ஒரு கட்டத்திலே நாம் மரணத்தை அடையத்தான் போகின்றோம் என்பதை திருமறையிலே பல வசனங்களிலே இறைவன் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். மரணத்தை நம்பாத, மரணத்தை மறுக்கக்கூடிய யாரை எங்களை உலகத்திலே பார்க்க முடியாது. நாகுரணிபாவுடைய பல பாடல்களை கூட அதை பத்தி படித்திருக்கின்றார். ஒரு நாள் மரணம் வரும், மௌத்தையே நீ மறந்து வாழலாகுமா? நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் கேட்டிருப்போம். அதை குறிப்பிடுகின்றார். மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வரெல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமான் நபிகள் நாயகத்தை குறிப்பிடுகின்றார். அவரும் நிலைக்கவில்லை. வரிசையாக பட்டியல் போடுகின்றார். அப்ப யாராலும் மரணத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது. கண்டிப்பாக மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. நபி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், அலம் தரவுல் இன்சான இதா மாத்த சகச பசருகு. தோழர்களே, ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகின்ற நேரத்திலே அவனுடைய கண்கள் நிலைகுத்தி நிற்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? நம்மளே பார்த்திருப்போம். ஒருத்தர் மரணிக்கும் போது கண்ணு வானத்தை நோக்கி பார்க்குதா இல்லையா? மேலே இப்படி பார்க்குற மாதிரி இருக்கு. நபி அவங்க கேட்குறாங்க, ஒரு மனிதர் மரணிக்கும் போது அவனுடைய பார்வை நிலைகுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ நபி அவங்க சொன்னாங்க, அது ஏன் அப்படி பார்க்குதுன்னா, அந்த கண் பார்வை என்பது அவனுடைய ரூகை பின்தொடர்கிறது. அப்ப இவையெல்லாம் மரணம் குறித்து நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள். இன்னும் ஏராளமான செய்திகளை நம்ம பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய மரண வேளை வந்துவிட்டால் அவனுடைய உயிர் கண்டிப்பாக கைப்பற்றப்படும். ரசக்கனாக்கும் மீன் கபலி ஐ அத்திய அகதக்கு முள் மவுத். இறைவன் சொல்கின்றான், உங்களுடைய மரண வேளை வருவதற்கு முன்பாக நீங்கள் இறை வழியிலே செலவு செய்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்திலே, மரணம் வரக்கூடிய நேரத்திலே மனிதன் சொல்லுவான், லௌலா அஹர்தனி மின் அஜலின் கரீப், இறைவா எனக்காக சிறிது அவகாசத்தை நீ அளிக்க மாட்டாயா? இப்பமே மரணத்தை தழுவ வேண்டுமா? ஒரு சிறிய அவகாசத்தை தந்தால் உனது பார்வையிலே உனது பாதையிலே தர்மம் செய்து நான் நல்லவனாக ஆவதற்காக சிறிய ஒரு வாய்ப்பை தரக்கூடாதா என்று அல்லாவிடத்திலே அவர்கள் கேட்பார்கள். அப்போது இறைவன் சொல்வான், ஒரு மனிதனுடைய மரண வேளை வந்துவிட்டால் அந்த தவணை பிற்படுத்தப்படவே படாது. மரணத்திற்கென்று
எல்லோருக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதை யாரும் தப்பி ஓடிவிட முடியாது. எனக்கு என்று ஒரு அஜல் இருக்கின்றது, உங்களுக்கு என்று அஜல் இருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அஜல் இருக்கின்றது. அஜல் என்று சொன்னால் மரணிக்கின்ற அந்த வேளை, தவணை. அது வந்துவிட்டால் யாராலும் கொஞ்சம் முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. 10 மணிக்கு உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று இறைவன் விதித்திருந்தால் முந்தி வர்றேன் என்று 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரை கொடுக்க முடியாது. அல்லது 10 நிமிஷம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு 5 நிமிஷம் லேட்டாக்கி 10:05 உயிரை கொடுக்க முடியாது. இறைவன் நினைத்த வேளையிலே அந்த உயிர் கைப்பற்றப்படும். இவ்வளவு செய்திகளை மரணம் குறித்து இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மண்ணறைகளை சென்று சியாரத்து செய்யுங்கள். மண்ணறைக்கு சியாரத்து என்று சொன்னால் தர்காவுக்கு போய் அங்கே போய் சூடம் கொளுத்துவது அல்ல, சந்தனம் பூசுவது அல்ல, அங்கே போய் பத்தியை கொளுத்துவது அல்ல. இந்த தர்காக்களுக்கு போவதை பற்றி நபி அவர்கள் சொல்லவில்லை. பொது மையவாடிகளுக்கு சென்று நாம் அந்த மண்ணறைகளை போய் பார்க்க வேண்டுமாம். ஏனென்றால் இன்னகா துதக்கிருள் ஆகிறா, இன்னொரு அறிவிப்பிலே துதக்கிருள் மவுத், அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் அல்லது மண்ணறையை நினைவுபடுத்தும், மறுமையை நினைவுபடுத்தும் என்று நபி அவங்க நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அப்போ போய் பார்க்கிறோம். அங்கே நீங்கள் நிறைய காட்சிகளை காண நேரிடும். ஒரு எலும்பு துண்டு கிடக்கும், தலை மண்டை ஓடு கிடக்கும், தாடை பகுதி மனிதனுடைய உடலிலேயே மிக வலிமையான எலும்பு என்று சொல்லப்படுவது அவனுடைய அந்த ஜா, அதாவது தாடை தான் ரொம்ப வலிமையான எலும்பு என்று மருத்துவ வட்டாரத்தில் சொல்றாங்க. அந்த தாடைகளை எலும்பு அரிப்பதற்கு நீண்ட நேரம், நீண்ட காலம் ஆகும். அப்போ அந்த தாடைகளை நீங்கள் அங்கு பார்க்கலாம், மண்டை ஓடுகளை பார்க்கலாம், சில எலும்புகளை பார்க்கலாம், சில முடிகளை பார்க்கலாம். அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும், இதெல்லாம் யாரு, இந்த எலும்புகளாக இருக்கின்றார்களே, பெரிய பணக்காரராக இருந்திருக்கலாம், பெரிய நாட்டை கட்டி ஆண்ட மன்னர்களாக இருந்திருக்கலாம், சமுதாயத்தில் மிகப்பெரிய தலைக்கட்டாக இருந்திருக்கலாம், செல்வத்திலும் செல்வாக்கிலும் எங்கோ இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மரணித்தால் ஈதம் இருக்க போவது இவைதான். இந்த உலகத்திலே எதுவும் அவங்களோடு தங்க போவது இல்லை. எனவே நாமும் ஒரு நாள் இந்த பயணத்தை சந்திக்க இருக்கின்றோம். எனவே நாம் மரணத்தை அஞ்சி இந்த மௌத்துக்கு முன்பாக நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையை பெறுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை சியாரத்து செய்யுமாறு நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இவையெல்லாம் மறுமையோடு சேர்ந்த விஷயங்கள் தான், நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு மரணம் இருக்கின்றது. இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் வந்தது என்று சொன்னால் நம்மிடத்திலே பாவங்கள் வருமா, தீமைகள் வருமா, ஏமாற்று வேலைகளை ஒரு மனிதன் செய்வானா, பிராடுகளையும் பித்தலாட்டங்களையும் அரங்கேற்றுவானா, ஊரை அடித்து உலையில் போடுவானா, ஒருவர் மீது அவதூறு சொல்வானா, இதெல்லாம் என்ன காரணம்? மௌத்தின் மீது நமக்கு அக்கறை இல்லாமல் இருப்பதுதான் காரணம். பள்ளிக்கூடங்களிலே பாடம் நடத்தும் போது பொதுவாக நம்ம எல்லாம் இந்த நிலையை அடைந்திருப்போம். நம்மகிட்ட டீச்சர்ஸ் கேட்பாங்க, நீ என்னவாக ஆக போகிறாய், உனது ஆம்பிஷன் என்ன என்று கேட்பார்கள். உடனே இவன் டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் ஆகிறானா இல்லையா என்பது வேறு விஷயம், சும்மா அள்ளி வாயில் அள்ளி விடுறதானே என்று சொல்வார்கள். ஒருவேளை அவங்க ஆவாங்களோ இல்லையோ தெரியாது, அவங்க எப்படி ஆவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நாம் எல்லோரும் என்னவாக ஆக போகிறோம், ஜனாசாவாக ஆக போகிறோம். இதை மாற்ற முடியுமா? டாக்டராக ஆகணும்னு நினைக்கின்றவர் டாக்டர் ஆகாமல் போயிடலாம், கமிஷனர் ஆகணும் நினைக்கிறவர் அந்த அதிகாரியாகாமல் போயிடலாம். ஆனால் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்னன்னு சொன்னால், கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஜனாசாவாக ஆக போகின்றோம். இன்று உலகத்திலே ரயிலிலே, விமானத்திலே, இருசக்கர வாகனத்திலே, மகிழுந்துகளிலே, பேருந்துகளிலே, மிதிவண்டிகளிலே பயணிக்கின்ற நாம் ஒரு நாள் சந்தூக்கிலே பயணம் செய்ய இருக்கின்றோம். நம்மை ஒரு 4 பேர் தூக்கி கொண்டு போக போகிறார்கள். இன்று குழு குழு அறையிலே, ஏசி அறையிலே, பஞ்சு மெத்தையிலே படுத்து தூங்குகின்ற ஒரு நிலை மாறி சிறிய அளவிலே 6x3 சைஸ்ல ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள நம்மளை போட்டு மண்ணை போட்டு மூட போகின்றார்கள்.
இறுதியிலே ஒரு மனிதனுக்கு எஞ்சு போவது இதுதான் என்பதை மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றது. அப்ப இந்த எண்ணங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டால் நம்மிடத்திலே பாவங்கள் வருமா? இதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் பாவம் செய்தால், மார்க்க முரணாக நடந்து கொண்டால், அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுக்கு வேதனை இருக்கின்றது, கபரில் வேதனை இருக்கின்றது, நரகத்தில் வேதனை இருக்கின்றதெல்லாம் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாத்துடைய அறிவுரை போதனை என்னன்னா, ஒருவன் தீமை செய்தால் மரணத்திற்கு பிறகு வேதனை என்பது மட்டுமல்ல, அவனுடைய மரணமே வேதனையாக அமையும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. ஒருவன் பாவ செய்யக்கூடியவனாக இருந்துவிட்டால் அல்லாஹ் மௌத்திலேயே காட்டி விடுகிறான். மௌத்துக்கு பிறகு அது தனி தனி விவகாரம். அவன் மரணத்தை அடையக்கூடிய நேரத்திலேயே அவன் எத்தகையவன் என்பது அவனுக்கு காட்டப்படுகின்றது. நபி அவர்கள் நமக்கு அழகாக சொன்னார்கள், ஒரு மனிதன் இவ்வுலகை விட்டு விடைபெற்று மறுமையிலே அடியெடுத்து வைப்பானே, இன்கித்தாவும் இன துன்யா ஓ இக்குபாலு மினல் ஆகிறா. நபி அவர்கள் அழகா சொன்னார்கள், அந்த மரணம் என்பது என்ன என்றால், இந்த உலகத்தை விட்டு பிரிவு, அடுத்த வினாடி மறுமையை நோக்கிய பயணம். லுஹருடைய பக்தி நமக்கு தெரியுதுல்ல, லுஹருடைய பக்தி என்ன? சூரியன் உச்சி சாய்ந்ததிலே இருந்து ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவிற்கு வருகின்ற வரை லுஹருடைய பக்தி இருக்கின்றது. இப்போ ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சியை வச்சு பார்க்கிறோம், அந்த குச்சியின் உயரமும் அதன் நிழலின் உயரமும் ஒரே அளவுக்கு வருகின்ற வரை லுஹரை தொழுதுக்கலாம். வந்து விட்டால் லுஹர் முடியுது, அடுத்து அப்படியே அசர ஆரம்பிக்குது. இதுக்கு இடையில எந்த ஒரு செகண்ட் கூட கேப்பு கிடையாது. அதுபோல இந்த உலகத்தை விட்டு இவன் பிரிகிறான், அவனுக்கு மௌத்து வரும்போது ஆகரத்திலே அவன் அடியெடுத்து வைத்து விடுகின்றான். இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி அவனுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இரண்டு விதமான வேலைகள் நடக்கின்றது. ஒன்று என்ன, ஒரு நல்லடியார் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார். அவர் இறைச்சொல்லுக்கு மதிப்பளித்தவர், அல்லாஹ்வின் வேதத்தையும் நபிகளாரின் போதத்தையும் இரு கண்களாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர், ஏகத்துவத்தை பின்பற்றி நடந்தவர், இறை சட்டங்களுக்கு மதிப்பளித்தவர், அவருடைய நல்லடியார் என்று பார்க்கப்படுகின்றார். அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் போது எப்படி கைப்பற்றப்படும் என்பது நபி அவர்கள் நமக்கு விளக்குறாங்க. அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு நீண்ட செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி அவர்கள் சொல்றாங்க, இவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக நசல இலேகி மின சமாயி பீலுல் வுஜூஹ், வானத்திலே இருந்து வெண்மையான முகமுடைய மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். எத்தனை பேர் இறங்குகின்றார்கள்? இறங்கி அணிவகுக்கிறாங்க, அந்த அடியாருக்கு முன்னாடி அணிவகுக்கிறாங்க. எத்தனை பேர் இருப்பார்கள் என்ற அந்த பிரம்மாண்டத்தை இறை நபியவங்க சொல்றாங்க. அந்த எண்ணிக்கை சொல்லப்படாவிட்டாலும் அந்த பிரம்மாண்டம் தெரியுது. ஹத்தா எஜ்ரிசூன மின்ஹு மத்தல் பசர், அவனுடைய கண் பார்வை எந்த அளவுக்கு எட்டுமோ. ஒரு திறந்த வெளியிலே நாம் நின்று பார்க்கும் போது நம்முடைய கண் பார்வை எந்த அளவுக்கு போகும்? அத்தனை எண்ணிக்கை அளவுக்கு மலக்குமார்களை அமர வைத்தால் அது எத்தனை கோடிகள் இருக்கலாம். அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு எண்ணிக்கையில வந்து மலக்குமார்கள் அவனுக்கு முன்னால் அணிவகுக்கின்றார்கள், உட்கார்றாங்க. கடைசியிலே மலக்குல் மௌத்து வானத்திலே இருந்து இறங்குகின்றார். அவருடைய அருகிலே அமர்ந்து அவருக்காக நல்ல வார்த்தைகளை சொல்லி, சுப செய்தி சொல்லி, உங்களுடைய உயிர்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின்பாலும் அவனுடைய அருளின்பாலும் வெளியேற்றுங்கள் என்று அவனுடைய உயிரை உடற்கூட்டில் இருந்து பிரித்தெடுப்பார்கள். அந்த உயிர் அவனுடைய உடம்பில் இருந்து வெளியேறுகின்றது. அது எப்படி வெளியேறும் என்றால், ஒரு தோல் பையில இருக்கக்கூடிய தண்ணீர், அது தோல் பை இப்படி தனியா நீங்க தலையில கவுத்திட்டீங்கன்னு சொன்னா அது எவ்வளவு இலகுவாக வழிந்தோடி போகுமோ, அதுபோல இலகுவான முறையிலே இந்த நல்லடியாருடைய உயிர் கைப்பற்றப்படும். இதை நபி அவங்க சொல்றாங்க. நம்ம எல்லோருக்கும் இறைவன் இந்த பாக்கியத்தை தர வேண்டும். உயிர் போவது உறுதி, அந்த மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்களே, இத்தகைய நிலையிலே நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வெண்மையான நிறமுடைய மலக்குமார்கள் வர வேண்டும்.
அவங்க தங்களுடைய கரங்களிலே சொர்க்கத்தினுடைய நறுமணங்களை சொர்க்கத்தின் ஆடைகளை எடுத்து வருவார்கள். வருகின்ற செய்திகளை பார்க்கின்றோம். இங்கே ஒன்ன கவனிக்கணும், இறக்க போறவர் ஒரு ஆளு, அவங்கள உயிரை கைப்பற்றுறதுக்கு மலக்குள் மோத்து வந்துட்டாரு. இப்ப இத்தனை பேர் என்னத்துக்கு, வெண்மையான நிறமுடைய மலக்குமார்கள் வந்து கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் வந்து ஏன் அமர வேண்டும் என்றால், இந்த நல்லடியார் இருக்கு அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்துகின்றான். இவர் உலகத்திலே புண்ணியம் செய்த காரணத்தினால் அவரை கண்ணியம் செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு டீமை இறக்கி அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றான். நீங்க இன்னைக்கு பார்க்கலாம், பிரதம மந்திரிகள் போவார்கள், ஒரு நாட்டு அதிபர்கள் போவார்கள், இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ரெட் கார்பெட், அதாவது சிவப்பு கம்பளம் விரித்து மலர் தூவி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கையில எல்லாம் அந்த பதாகைகளை கொடுத்து வரவேற்கிறாங்களா இல்லையா? இந்த வரவேற்பு சரியா இல்லையா அது வேறு, வரவேற்கக்கூடிய ஒரு பாணி இருக்கின்றது. இறைவன் என்ன செய்கின்றான், இந்த நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றும் போது இவ்வளவு கண்ணியமான முறையிலே அல்லாஹ் அவர்களை கைப்பற்றுகிறான், உயிரை கைப்பற்றுகிறான். இது ஒரு ரகம். இன்னும் ஒன்று யார் என்று சொன்னால், தீய அடியார்கள். அவங்க இந்த உலகத்திலே பல விதமான பாவங்கள், இறை நிராகரிப்பு, இறை மறுப்பு எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இவனுடைய உயிரை கைப்பற்றுறதுக்கு அதே மாதிரி ஒரு பெருங்கொண்ட படை இறங்குகின்றது. நசல இலேகி மினசமாயி சூதுல் உஜூஹ், கருமை நிறத்தாலான முகமுடைய மலக்குகள் வானத்தில் இருந்து இறங்குறாங்க. அவங்க எத்தனை பேர் இருப்பார்கள், அவங்களும் மத்தல் பசர் தான், கண் பார்வை எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து அவனுக்கு முன்னால் அமர்றாங்க. இறுதியாக மலக்குள் மௌத்து வருகின்றார், வந்து அவனை பற்றி அவனுக்கு ஏற்பட்ட கேட்டை விவரிக்கின்றார். கெட்டவன் இவன், இவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே இறைவன் திருமறையில் சொல்லுகின்றான், எதிரிபூன உஜூகும் அதுவாரகம் ஊக்கு அதாவல் ஹரிக், அவனுடைய முகங்களிலும் அவனுடைய முதுகு புறங்களிலும் பலார் என்று ஓங்கி அறைந்தவர்களாக அவனுடைய உயிரை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். எப்படின்னு பாருங்க, அஹ்ரிஜி இலா சகத்தி மினல்லாஹி வகலவின், உன்னுடைய உயிரை அல்லாவின் கோபத்தின்பாலும் அல்லாவின் அதிருப்தியின்பாலும் நீ வெளியேற்று என்று சொல்லி அவனுடைய உயிரை வெளியேற்றுவார்கள். அந்த உயிர் அவனிடத்தில் இருந்து எப்படி பிடித்து இழுத்து பிடுங்கப்படும் என்று சொன்னால், அதை நபி அவர்கள் நமக்கு அழகாக ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னார்கள். பொதுவாக இதற்கு மக்கள் என்ன விளக்கம் தர்றாங்க என்று சொன்னால், ஒரு முள்ளில வந்து ஒரு சேலை மாட்டிக்கிட்டா அது எப்படி கிழிச்சு எடுப்போம் அந்த மாதிரி என்று சொல்றாங்க. ஆனால் ஹதீஸிலே அந்த வாசகம் இல்லை. ஹதீஸிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், ஈரத்திலே நனைக்கப்பட்ட ஒரு கம்பளி, பொதுவாக இந்த கம்பளி போர்வை என்பது ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு மெட்டீரியல், நம்ம வச்சுக்கிட்ட காட்டன் துண்டு இருக்கு பாருங்க, அதிலிருந்து ஒரு நூலை நம்ம எளிமையாக பிடித்து இழுக்க முடியும். ஆனால் இந்த கம்பளி என்பது அது வலுவாக பின்னப்பட்டிருக்கு. அதே கம்பளியை நீங்க தண்ணியில முக்கி வச்சீங்கன்னு வைங்க, அது எருவு மாட்டு தோல் மாதிரி ஆயிடும், அது ஒரு மாதிரியாக உறுதித்தன்மையோட இருக்கும். அதுல இருந்து ஒரு நூலை இழுப்பதை பத்தி நம்ம கற்பனையே செய்ய முடியாது, அவ்வளவு கடினமாக இருக்கும். அதுபோல ஒரு ஈரத்திலே நனைக்கப்பட்ட கம்பளியிலே இருந்து ஒரு நூல் பீத்தி எடுப்பதை போல இந்த கெட்ட அடியாருடைய உடலிலே இருந்து அவனுடைய உயிரை பித்து எடுப்பார்கள் என்று சொல்லப்படுது. சரி, இங்கே எதுக்கு இத்தனை பேர், உயிரை கைப்பற்றது ரெண்டு பேர், அதுக்கு எதுக்கு கருமை நிறத்திலே உள்ள இத்தனை மலக்குமார்கள் வர்றாங்க என்று சொன்னால், அவனை கதி கலங்க செய்வதற்காக. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த தீயவனுக்கு அடி கிடைக்கின்றது, மலக்குமார்கள் அறைகின்றார்கள், உடல் ரீதியிலான தாக்குதல் இருந்தால் மட்டும் பத்தாது, அவனை உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவனை உருக்குலைத்து விட வேண்டும். இப்படிப்பட்ட பாவம் செய்தவனுக்கு பார், உன்னை உயிரை கைப்பற்றுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கின்றாங்க என்று அவனை கதி கலங்க வைப்பதற்காக இத்தனை மலக்குமார்களை கொண்டு வந்து இறைவன் இறக்குகின்றான். இது இரண்டாவது ரகம். இப்ப பாருங்க, மௌத்துக்கு பின்னாடி உள்ள தண்டனை என்பது கிடையாது, பாவம் செய்து விட்டால் மௌத்துல இருந்தே தண்டனைகள் துவங்கி விடுகிறது. ரொம்ப கவனத்தோடு நம்ம பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். மௌத்து இப்படி இருக்கிறதா,
சரி மௌத்தோடு முடிந்து விட்டதா, அடக்கம் செய்கின்றார்கள். மண்ணறையிலே ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்படுகின்றான். மண்ணறையிலே என்ன நிலை? அதான் மௌத்தா மௌத்தாக்கியாச்சு, எல்லாரையும் கொண்டு குழியில் போட்டு புதைச்சிருங்க. அவங்களுக்கு எந்த விதமான கண்ணியத்திற்குரிய மைக் போடலையா? கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு வாராக மனிதன் மரணம் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு மறுமையில் பார்த்துக்கலாம், எல்லாரையும் கொண்டே கபூரில் போட்டு மூடிடுங்க, கபரில் எந்த பேச்சுவார்த்தைகளும் விசாரணையும் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறதா? இல்லை. மண்ணறையிலே ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கே பலவிதமான வேலைகள் நடக்கின்றது. குறிப்பாக அங்கே விசாரணை செய்யப்படுது. இறைவன் அதற்கென்று ஒரு துறை வைத்திருக்கின்றான். மலக்குமார்கள் பல துறைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். அதில் ஒரு துறை என்ன என்றால், அந்த இறந்தவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்பதற்கென்று ஒரு துறை இருக்கு, முன்கர் நக்கீர் என்று சொல்வார்கள். அவங்க போய் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்பாங்க, மன்ற புக்க உன் இறைவன் யார், இது போன்ற பல கேள்விகளை அவனிடத்தில் கேட்குறாங்க. அப்போ அங்கேயும் இரு வேறு நிலைகள் இருக்கிறது. ஒருவர் நல்லடியாராக இருந்தார் என்றால் அவர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கின்றார். பதிலளித்து முடித்த உடனே அவர் வெற்றி பெற்று விட்டார், எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்து விட்டார். பதிலளித்த பிறகு அவருக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது. முதலிலே அவருக்கு நரகம் காட்டப்படுது. இது உனக்கு உரிய நரகம், நீ பாவம் செய்திருந்தால் இந்த நரகத்தை அடைந்திருப்பாய், ஆனால் நீ நன்மை புரிந்த காரணத்தினால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அவனுக்கு உரிய சொர்க்கம் அவனுக்கு எடுத்து காட்டப்படும். அவனுடைய கபர் விசாலமாக்கப்படும், அவருடைய கபரிலே ஒளிவூட்டப்படும். இன்னும் அதை பற்றி நிறைய வர்ணனைகளை நபிமொழிகளில் நம்ம பார்க்கின்றோம். இதையெல்லாம் பார்த்த உடனே நெகிழ்ச்சியான உள்ளத்தோடு அந்த மனிதர் அங்கிருந்து புறப்படுகின்றார். எங்கே புறப்படுகின்றார்? ரொம்ப ரெடியாகிறார். அப்போ கேட்குறாங்க, எங்கே நீங்கள் கிளம்புறீங்க? எங்கள் வீட்டார்ட்ட போய், குடும்பத்தார்ட்ட போய் இந்த நற்செய்தியை சொல்வதற்காக நான் புறப்படுகிறேன். முடியாது என்று சொல்லி அவரை தூங்க வைப்பார்கள். எப்படி தூங்க வைப்பார்கள் என்றால், நம்க நவுமத்தில் அரூஸ். அரூஸ் என்றால் புதுமாப்பிள்ளைக்காரன். ஒரு புதுமாப்பிள்ளைக்காரன் எப்படி ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று உறங்குவான், அதுபோல கல்யாண கழிப்பு பலவிதமான வேலைகள்
எல்லாம் டயர்டாகி அன்னைக்கு காலையில் எந்திரிக்கவே மாட்டான் ஒரு மாப்பிள்ளக்காரன், ஆழ்ந்த உறக்கம். அந்த மாதிரி அவர்கள் தூங்குவார்கள் என்று சொல்லப்படுது. இந்த அருசங்கிற வார்த்தையை குத்திட்டு வந்தாங்க தர்காக்கல்ல. நம்ம கேட்டோம், எங்க சந்தன கூடு உருசுலாம் கொண்டாடுறீங்களே, இந்த உருசு என்ற வார்த்தையாவது குரான் ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்டோம். இந்த அருசை கொண்டு பார்த்தீங்களா, நமக்க நவமத்தில் அருசு என்று இருக்குது, அந்த அருஸ் தான் இந்த உருசுன்னாங்க. இப்படிலாம் கதையை கட்டிய காலங்கள்லாம் இருந்தது. இப்படி ஒரு நல்லடியார் அவர் தூங்க வைக்கப்படுகின்றார். எது வரைக்கும் தூங்க வைக்கப்படுகின்றார்? அது இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டு இறைவன் எல்லோரையும் மீண்டும் எழுப்புவானே, அதனால் வரையிலே அவர் தூங்க வைக்கப்படுகின்றார். இந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். கண்டிப்பாக அந்த தேர்வை நம்ம சந்திக்காமல் இருக்க முடியாது. அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி நியாயமான கேள்விகள் தான். நீட் தேர்வை போல ரொம்ப கஷ்டப்படுத்தி சில மக்களை வந்து வஞ்சித்து இன்னொரு தரப்பு மக்களுக்கு பட்டுக்கம்பளம் விரிப்பதை போன்ற ஒரு சூழல் அந்த கேள்வியில் இல்லை. நியாயமான கேள்வி. நம்ம சரியாக வாழ்ந்திருந்தா அங்கே சரியான பதில் அளிக்க முடியும். அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பு. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னன்னு சொன்னால், அவர்கள் பாவிகள். அவங்க கபரில் கொண்டு அடக்கம் செய்யப்படுறாங்க. மலக்குமார்கள் வந்து கேட்குறாங்க, மர்ரப்புக்க, உன் இறைவன் யார்? ஹாஹாலா அதிரி, ஐயையோ எனக்கு தெரியாதே. மன் ஹாதர் ரஜுல், நபிகள் நாயகம் குறித்து கேட்குறாங்க, இந்த மனிதர் யார் என்று உனக்கு தெரியுமா? ஹாஹாலா அதிரி, எனக்கு தெரியாதே என்று அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். இப்படி சொன்ன உடனே அவன் அந்த தோல்வி அடைந்து போகிறான். அவனுக்கு முதலிலேயே சொர்க்கம் காட்டப்படுகின்றது. நீ சரியாக வாழ்ந்திருந்தால் இந்த சுவனத்தை அடைந்திருப்பாய், ஆனால் நீ செய்த பாவத்தின் காரணமாக உனக்கு நரகமே கிடைக்கும் என்று அவனுக்கு நரகம் காட்டப்படும். அது மட்டுமல்ல, அந்த மண்ணறையிலேயே அவர்களுக்கு வேதனை துவங்கும். நபி அவர்கள் சொல்றாங்க, ஒருத்தர் சொல்லுவார் வானத்தில் இருந்து, ஒருத்தர் சொல்லுவாராம், அஃப்ரிஷூஹு பின்னார், அவருக்கு நெருப்பாலான விரிப்பை விரியுங்கள். அல்பசூகு மினன்னார், நெருப்பாலான ஆடையை அவருக்கு மாட்டிவிடுங்கள் என்று சொல்லி அவருடைய கபருக்குள்ளே அவருக்கு வேதனை துவங்கும். அவருடைய கபர் அவரை நெருக்கத்திற்கு உள்ளாக்கும். எந்த அளவிற்கு அவர் நெருக்கப்படுவார் என்றால், அவருடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளுகிற அளவிற்கு கடுமையான முறையிலே அவருடைய மன்னரை அவரை நெருக்கத்திற்கு உள்ளாக்கும். அங்கே ஒரு மனிதர், கண் தெரியாத ஒரு மனிதர் அவருக்காக சாட்டப்படுவார். அவர் கையிலே ஒரு சுத்தியல் வைத்திருப்பார், இரும்பாலான ஒரு சம்மட்டியை வைத்திருப்பார். அது எப்படிப்பட்ட சம்மட்டி தெரியுமா? அந்த சம்மட்டியை கொண்டு ஜபல், ஒரு மலை அடிக்கப்பட்டால் லசார துராபன், அது குறுமணலாக போகும். ஒரு மலையை கொண்டு வந்து இந்த சம்மட்டியை வைத்து அடித்தால் அந்த மலை மணலாக போகுமே, அப்படிப்பட்ட ஒரு சுத்தியலை அவர் வைத்திருக்கின்றார். அதை இந்த தீய அடியானுடைய இரு காதுகளுக்கு மத்தியிலே அதை கொண்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கின்றார், அவன் மணலாக மாறி போகின்றான் என்றெல்லாம் மீண்டும் அவருக்கு உயிரூட்டப்பட்டு அவன் மீண்டும் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவான். இது ஒரு தண்டனை போகிறது. யாருக்கு? பாவம் செய்தவர்களுக்கு. இந்த இரண்டு நிலை என்பது மண்ணறையிலே இருக்கின்றது. இதிலே நமக்கு ஒரு மிக முக்கியமான படிப்பினை இருக்கு. தர்காவுக்கு செல்லக்கூடியவர்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், பீர்மார்கள், ஒளியுள்ளாக்கள் என்று அவங்க தர்காக்களுக்கு சென்று தஞ்சம் அடைகின்றார்களே, காரைக்காலில் கொழுவீற்றிருக்கும் சையது மஸ்தான் சாஹிப் ஒளி படிக்கிறாங்களா? தாரணியோர்கள் போட்டும் திருச்சி தபுளே ஆழம் நத்துகிற வழி போது, வரிசையா தர்காக்கள் பேரா போகுது. அல்ல படிக்கின்றாங்களே, காரைக்காலில் கொழுவீற்று இருக்கின்ற சையது மஸ்தான் சாஹிப் ஒளி, அவர் யாரு? மிகப்பெரிய அவுளியா. அவர் மக்களுடைய கேள்விகளை, அந்த கூப்பாடுகளை, இறைஞ்சல்களை கேட்கின்றார், மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கின்றார் என்று தர்காக்களை பற்றி மக்கள் நம்புகின்றார்களே. இந்த நபிமொழியை நீங்கள் சிந்தித்தால் இதிலே ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்க அடிப்படையிலே கபரிலே இரு நிலை உண்டு. ஒன்று நல்லடியாருடைய நிலை, இன்னொன்று பாவியினுடைய நிலை. நல்லடியாராக இருந்தால், அவுளியாவாகவே இருந்துவிட்டால்,
இஸ்லாத்துக்காக வேண்டி போல தியாகங்கள் புரிந்திருக்கின்றார். அவர் மௌத்தாயிட்டார் வச்சுக்கிடுவோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டப்படி நபிகளார் சொன்ன அடிப்படையிலே கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்கு இவர் பதிலளித்து அவர் நம்க நவமத்தில் அரூஸ் என்று சொல்லப்பட்டு புதுமாப்பிள்ளையை போல தூங்கப்பா என்று சொல்லப்பட்டு அவர் உறங்க வைக்கப்படுகின்றார். இந்த மஸ்தான் சாஹிப் அவர்கள் உண்மையிலேயே நல்லடியாராக இருந்தால் என்று வைத்துக் கொண்டால் அவர் மண்ணறையிலே அவர் துயில் கொண்டிருக்கிறார், மறுமை வரைக்கும் துயில் கொண்டிருப்பார். அப்ப தூங்கிட்டு இருக்கிறவட்ட போய் அவுளியாவே எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, நோயை ஓட்டுங்க, பேயை ஓட்டுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்டால் அவர் முதல்ல காதல் வாங்குவாரா? அவர் தான் தூங்கிட்டு நடக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்பதிலே ஏதாவது நியாயம் இருக்கின்றதா? சிந்திக்க வேண்டும். இந்த ஹதீஸை வச்சு தர்காக்களை ஒழிச்சிட முடியும். இன்னும் ஒரு ரகம் இருக்கு. அவங்க யாரு? அவங்க கபரில் முழிச்சிருப்பாங்க. சரி, முழிச்சிருப்பாங்க, காது கேட்கும் என்று வைத்துக் கொண்டால் யார் முழிச்சிருப்பாங்க? மண்ணறையிலே விழித்திருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா பாவிகளுக்கு இருக்கு. பாவிகளுக்கு தூக்கம் கிடையாது. அங்கு அவர்களுக்கு அடி பின்னி கொண்டிருக்கின்றார்கள். வானவர்கள் போட்டு அவர்களை தண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நெருப்பிலே கருகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்கள்ட்ட போய் எங்களை உதவி செய்யுங்கன்னா அவனே நரகவாசி, அங்கே வச்சு அடி போட்டு மாட்டிருக்கிறாங்க, அவனிடத்திலே சென்று எனக்கு இதைத்தாங்க என்று கேட்பதிலே நியாயம் இருக்கின்றதா? மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அவருக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியிலே எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவர்கள் மீண்டும் எழுப்பப்படுகின்ற நாள் வரை இந்த உலகத்திற்கும் அந்த மண்ணறைக்கும் இடையிலே ஒரு திரையை இறைவன் ஏற்படுத்திவிட்டான். இங்கு நடப்பது அங்கு தெரியாது, அங்கு நடப்பது இங்கு தெரியாது. இப்படி மண்ணறையிலே ஒரு விதமான வாழ்க்கை இருக்கின்றது. அல்லாஹ் நம்மை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நம்முடைய மண்ணறை வேதனையை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும். மௌத்து மண்ணறை ரெண்டு முடிஞ்சிச்சா? இப்ப அடுத்த ஸ்டேஜ்,
இந்த மௌத்து மன்னரை இரண்டில் எப்படி மனிதனுக்கு சிரமங்கள் இருக்கு என்பதை தாண்டி இது தொடர்பாக இன்னும் நிறைய செய்திகளை நம்ம பார்க்கின்றோம். அதாவது இந்த யுக முடிவு நாள் வரக்கூடிய நேரத்திலே, யுக முடிவு நாள் என்பது இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். குள்ளுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அழியக்கூடியதுதான், எல்லாம் அழிந்து போகும். வயபுகா வஜுஹு ரப்பிக்கதுல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மேன்மையும் பொருந்திய உம் இறைவனின் முகம் மட்டுமே எஞ்சி இருக்கும் என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான். அப்ப கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் என்பது இது அழிக்கப்படும் என்பது இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு உள்ள விஞ்ஞானமும் அதை ஒத்துக்கொள்கின்றது. ஒரு நாள் இந்த கேலக்சி என்பது இல்லாமல் போகும். சில கோள்களுடைய இந்த மாற்றங்கள்னால சில மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்காக நம்ம ஒண்ணு நம்பல, நமக்கு இறைவன் தெளிவாக ஈமானிலே சொல்லி இருக்கின்றான். அதுல வந்து யௌமுல் ஆகிர், மறுமை நாள் என்ற ஒன்னு கண்டிப்பா இருக்கு. இந்த மறுமை நாள் வரக்கூடிய நேரத்திலே பலவிதமான அசாதாரணமான மாற்றங்கள் உலகத்திலே ஏற்படும். அதாவது நாம் இப்போது எப்படி இயல்பாக இருக்கின்றோம், இந்த இயல்பு நிலை அப்போது இருக்க, இயல்புக்கு மாற்றமாக நிறைய காரியங்கள் நடப்பதை நம்ம பார்க்கலாம். பாலூட்டக்கூடிய ஒரு தாய், ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு தாய் பால் ஊட்டுறான்னு வச்சுக்கிடுவோமே, எவ்வளவு பொறுப்போடு அவள் பால் போட்டுகிறாள். ராத்திரி 2 மணிக்கு குழந்தை சினுங்கும், அப்பதான் பால் கொடுத்து அமர்த்தி படுக்க வைத்திருப்பார்கள். ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும், 2:45 அடுத்த அழுகையே அதை ஆரம்பிக்கும். மறுபடியும் எடுத்து என்ன, அந்த குழந்தைக்கு பால் புகட்டி ஒரு தாய். அப்ப தன்னுடைய வேலையை அவள் எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக செய்கிறாள். திருமறையில் இறைவன் சொல்லும் போது வசையினால் இன்சானமி வாலிதைகி, மனிதனுக்கு அவருடைய பெற்றோரை குறித்து நாம் அறிவுறுத்தி இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், அவருடைய தாய் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு அவனை பெற்றெடுத்தாள். ஃபிசாலுஹு ஃபி ஆமைன், 2 ஆண்டு காலம் அந்த குழந்தைக்கு அவள் பால் போட்டுகிறாள் என்று இறைவன் சொல்கிறானே. இந்த நிலைகளை கூட அன்றைக்கு பெண்கள் மறந்து போவார்கள். ஒரு பால் ஊட்டக்கூடிய ஒரு பெண்மணி தன் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்பதையே மறந்து விடுவாள். தூக்கத்தில் அவ்வளவு ஒரு பெண் மறக்க மாட்டாள் உலகத்தில். ஆனா மறுமை நெருங்கக்கூடிய நேரத்திலே இது ஏற்படும். ஒவ்வொரு கற்பம் தரித்திருக்கின்ற பெண்கள் அந்த மறுமையிலே ஏற்பட்ட திடுக்கத்தின் காரணமாக அறையும் குறையுமாக தங்களுடைய அந்த குட்டிகளை, அந்த குழந்தைகளை ஈன்று போட்டு விடுவார்கள். எல்லாம் அவர்கள் ஒரு மதிமயங்கி போயிருப்பார்கள். பார்ப்பதற்கு வத்தரண்ணாச சுக்காரா, போதை வயப்பட்டவர்களைப் போல, தண்ணி அடித்தவர்களைப் போல இருப்பார்கள். வமாகும்பி சுக்காரா, ஆனால் அவர்கள் மது குடித்திருக்க மாட்டார்கள். மது குடிக்காமலேயே ஒரு மதி மயக்கத்திற்கு அவர்கள் ஆளாகி இருப்பார்கள். இறைவன் சொல்கிறான் அந்த மறுமை நாள் என்பது அப்படிப்பட்டதாக இருக்கிறது. யௌமயஜ் அலுல் வில்தான ஷீபா, சிறுவர்களுடைய முடிகள் எல்லாம் நரைத்து போய்விடுகின்ற நாள் என்று இறைவன் சொல்கிறான். சின்ன பையனுக்கு முடி நரைக்குவாங்க, இப்ப இன்னைக்கு சத்து குறைபாடு காரணமாக இளைஞர்களுக்கு நரைக்குது. 20 வயசுல 22 வயசுல எல்லாம் முடி நிறைச்சு போகுதுன்னு வச்சுக்கிறோம், அது வேறு. ஆனா ஒரு 2 வயசு பிள்ளைக்கு, ஒரு 3 வயசு பையனுக்கு, ஒரு 5 வயசு பெண் பிள்ளைக்கு முடி நிறைக்கின்றதா? ஆனால் அந்த நாளிலே சிறுவர்களுடைய முடிகளும் நிறைத்து போய் விடுகின்ற நாள் என்று அந்த நாளை பற்றி இறைவன் வர்ணிக்கின்றான். இப்படியாக இந்த உலகம் என்பது அழிவுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. எல்லாம் சகலமும் அழிக்கப்படுகின்றது. இறைவனை தவிர அவனுடைய படைப்பிலே எதுவும் எஞ்சி இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தியதற்கு பிறகு இறைவன் மீண்டும் அனைவரையும் எழுப்புகின்றான், அனைவருக்கும் உயிர் கொடுத்து எழுப்புகின்றான். அவர்கள் ஒரு மகிஷர் என்கின்ற மைதானத்திலே அணிவகுத்து நிற்பார்கள். அந்த மகிஷருடைய மைதானம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்று நாம் ரோட்ல பயணிக்கும் போது நமக்கு ஒரு சங்கடம் இருக்கு,
படுபாவி புயலுக்கு ஒரு ஓட்ட போடுறாங்களா, டாக்ஸ் வாங்குறான், அதுக்கு டாக்ஸ் வாங்குறான், மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எல்லாத்துக்கும் டாக்ஸ் வாங்கக்கூடியவர்கள், ஆங்காங்கே டோல் பூத்துக்களை வைத்துக் கொண்டு பகல் கொள்ளை அடிக்கின்றவர்கள், ரோடு போடுறாங்களா பாருங்க எவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு சொல்றாங்களா. மகசூருடைய அந்த தளம் எப்படி இருக்கும் என்றால், லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா, அங்கே நீங்கள் எந்த விதமான மேடு பள்ளங்களையும் காண மாட்டீர்கள். பிளேனா வச்சிருப்பான், அல்ல கவலைப்படாதீங்க, அந்த மகசூருடைய நாள் இருக்கின்றதே, இந்த குண்டு இல்லை, இந்த குழி இல்லை, இந்த பள்ளம் இல்லை, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் தோண்டி வச்சு போற அந்த பள்ளம் இல்லை, அங்கே சமதளமாக இறைவன் வைத்திருக்கின்றான். அந்த நாள் என்பது அங்கேயும் எந்த விதமான உறவுகளும் கிடையாதுங்க. அதாவது ஒரு மனிதன் மரணத்தை அடையும் போதே அவன் உறவுக்கு அப்பாற்படுகிறான். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உலகம் அழியுதே, அதுக்கு முன்பாக சூர் ஊதப்படும் இஸ்லாமிய நம்பிக்கையில இருக்கு. சூர் என்பது ஒரு எக்காலம் என்று சொல்லுவாங்க, அது ஒரு ஓசை தரக்கூடிய ஒரு பொருள். அது ஊதப்பட்டு விட்டால் இதா நுஃபிஹு ஸ்ஸூர் பல அன்சாப பைனஹும், சூர் ஊதப்பட்டு விட்டால் அவர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான பந்தங்களும் இல்லை, எல்லாம் மறந்து போகும். அண்ணன் தம்பி இல்லை, மாமன் மச்சான் இல்லை, அம்மா பிள்ளை இல்லை, கணவன் மனைவி இல்லை, சகல இல்லை, ரகல இல்லை, ஒருத்தரும் இல்லை, எல்லா உறவுகளும் சூர் ஊதுகின்ற வரைதான். இன்று அவர் மீது எனக்கு பாசம் இருக்கு, இவர் மீது பாசம் இருக்கு, அங்கே எந்த பாசமும் இல்லை. சூர் ஊதப்பட்டு விட்டால் எல்லா இண்டிவிஜுவல் எல்லாம் தனித்தனி, எனது நிலை என்ன, நான் எப்படி பிழைக்க போகிறேன், நான் எப்படி தப்பிக்க போகிறேன் என்கிற மனநிலைக்கு ஒரு மனிதன் வந்து விடுவான். இந்த உலகத்திலே அப்படி அல்ல, தன் பிள்ளையை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், பிள்ளையை படிக்க வச்சு ஆளாக்கணும், பையனுக்கு நல்ல ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைலாம் இருக்குதா? மறுமையிலே அது எதுவும் கிடையாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ சாஹிபத்திஹி வ பனிஹி, அந்த நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய தாயை விட்டு, மனைவியை விட்டு, சகோதரனை விட்டு, பிள்ளைகளை விட்டு தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருப்பான். யாரும் யாருக்காகவும் நின்று பேச முடியாது என்று மக்கள் நினைக்கின்றார்கள். நாம் சென்று வழிபடக்கூடிய அவுளியாக்கள் நாளை நமக்காக மறுமையிலே வந்து பேசுவார்கள். நாம் அழைக்கக்கூடிய முஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி நாளை மறுமையில் நம்முடைய கரம் பற்றி நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார் என்று நினைக்கின்றார்களே. அவர் நம்ம கரம் பிடிச்சி அழைச்சிட்டு போறா இல்லையா என்பது வேற. முதல்ல அவருடைய மனைவியை கரம் பிடிச்சி அழைச்சிட்டு போக மாட்டார். ஏன், அங்கே அது கிடையாது. உலகத்துக்குத்தான் இந்த பந்தங்கள் சொந்தங்கள் இருக்கே தவிர மறுமையிலே போய் நாம் நிற்கும் போது எதுவும் கிடையாது. இறைவன் சொல்கிறான், யு பஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜிரிம் லவ் யவ் லவ் யப்ததி மின் அதாவி யௌமீதிம் பி பனி வ சாஹிபத்திஹி வாஹி வ ஃபசீலத்திஹி அல்லதி துஹ்வி வ மன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. இதற்கு மேலே சிறப்பாக யாரும் சொல்ல முடியாது. இறைவன் சொல்கிறான், அந்த நாளிலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு காண்பிக்கப்படுவார். அந்த நேரத்தில் ஒரு குற்றவாளி என்ன செய்ய நினைப்பான் தெரியுமா? தன்னுடைய பிள்ளையை, தனது தாயை, தன்னுடைய உறவுகளை, தனது சகோதரனை, வமன் ஃபில் அர்லி ஜமீஅன் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களையும் கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு தான் எப்படி தப்பிப்பது என்பதற்கு வழிபார்த்து கொண்டிருப்பான். மறுமண்டை என்னென்னு புரியுதா? யாரெல்லாம் என் மனைவியை வைத்துக்கொள், என் மகளை வைத்துக்கொள், உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு, என்னை காப்பாற்றி விடு என்கிற மனநிலையிலே ஒரு மனிதன் அங்கே இருப்பான். திருமறையிலே இறைவன் தெளிவுபடுத்துகின்றான், நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்று பல தவறான காரியங்களை, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை எங்கள் பெரியார்கள் சொன்னார்கள், தலைவர்கள் சொன்னார்கள் என்று கேட்கின்றார்களே. இறைவன் சொல்கின்றான், மறுமை நாளில் யௌம துக்கல்லவு உஜூஹுஹும் ஃபின்னார், சில முகங்களை இறைவன் நரகத்திலே போட்டு புரட்டுவான். எக்கூலூன, அவர்கள் சொல்வார்கள், யாழைத்தனா அத்தானல்லாகவா அத்தானர் ரசூலா, அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நாம் கட்டுப்பட்டிருக்கலாமே, ரப்பனா
இன்னா அத்தானா சாதத்தனா குபுரானா பழல்லுன சபீலா. நம்முடைய தலைவர்களுக்கும் நமது பெரியார்களுக்கும் நம்ம கட்டுப்பட்டோம், நம்மளை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்களே. இந்த உலகத்தில் பாருங்க, எங்க ஊர் தலைவர், எங்க நாட்டாமக்காரர், எங்க குடும்பத்துக்கே அவர் தான் முன்னோடி. அவர் சொன்னா நாங்க தட்ட மாட்டோம் என்று தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய மக்கள் மறுமையிலே என்ன சொல்வார்கள், இறைவா இவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்டு நாங்கள் நடந்திருக்கலாம், இவர்கள் சொல் கேட்டு நாங்கள் வழிகேட்டிலே விழுந்து விட்டோம். ரப்பனா ஆத்திஹிம் லியாஃபைனி மினல் அதாப், இறைவா இவர்களுக்கு நீ இரு மடங்கு வேதனையை கொடு. வல்லானுஹும் லானன் கபீரா, அவர்களை பெருமளவுக்கு சபித்து விடு, மறுமையிலே சொல்வார்கள். அப்ப தலைவர்கள் தொண்டர்களை கைவிடுவார்கள், தொண்டர்கள் தலைவர்களை தூக்கி பிடிக்க மாட்டார்கள். ஓ பரசூல் இல்லாஹி ஜமீஆ, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஓ பரசூல் இல்லாஹி ஜமீஆ, ஓ கால துஆஃபாவு லில்லதீன இஸ்தக்பரு இன்னா குன்னாலக்கும் தபான் பகல் அன்தும் முகுனூன அன்னா மின் அதாபில்லாஹி மின் ஷை. இறைவன் எல்லா மக்களையும் உண்டு திரட்டுவான். அந்த நேரத்திலே சில மக்கள், பலகீனமான மக்கள், பெருமை அடித்தவர்களை பார்த்து கேட்பார்களாம், என்ன கேட்பார்களாம், என்னங்க பூமியிலே வாழும்போது நீ சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டமே, நீங்க காட்டிய வழியில் நாங்கள் பயணித்தமே, எங்களுக்கு நரகம் என்று திருப்பளித்து விட்டார்களே, எனவே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நரகத்தின் வேதனையை குறைக்க சொல்லி நீங்கள் இறைவனிடத்திலே பேச மாட்டீர்களா என்று கேட்பார்களாம். அதுக்கு அந்த தலைவர்கள் சொல்வார்களாம், லவ் ஹதான் அல்லாஹுல ஹதைனாக்கும், அங்கேதான் கரெக்டா பேசுவாங்க, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்க மாட்டோமா, கரெக்டா பேசுறாங்க. இங்க பாருங்க, நம்ம கூட சேர்ந்துருங்க, சொர்க்கத்துக்கு போயிடலாங்க என்று சொர்க்கத்தின் ஏஜென்ட்களை போல பேசக்கூடியவர்கள் மறுமையில என்ன, இல்லைங்க ஒன்றும் செய்ய முடியாது, அல்ல எங்களுக்கு நேர்வழி காட்டுறது, நாங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு சவாவுன் அலைனா அஜிசேனா மாலனாமி மஹீஸ், இங்கு நீங்கள் துடிப்பதும் பொறுப்பதும் இரண்டுமே ஒன்றுதான், நீங்கள் துடிப்பதாலோ பொறுப்பதாலோ உங்களுக்கு ஏதும் கிடைக்க போவதில்லை, கவலைப்படாதயா, ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் இரியா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த டைப்ல நமக்கு இங்கு எந்த போக்கிடமும் இல்லை என்று அவர்கள் கைவிரித்து விடுவார்கள். திருமறை குரானிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், மக்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப நமது நிலைக்கு நாம் தான் பொறுப்பாளி, அல்ல சும்மா ஒரு ஆட்ட கருத்துலாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான், நாம் செய்வதை பற்றி முதல்ல நாமே பேச மாட்டோம். இறைவன் சொல்கின்றான், அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அந்த நாளிலே ஒரு மனிதனுடைய வாய்க்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம், அவன் செய்த செயல்களை பற்றி அவனுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசும், அவன் கை பேசுமா, அவன் கால் அதுக்கு சாட்சி சொல்லுமா, இப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதை திருமறை குரானிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப பாருங்க, மறுமை நாள் என்பது அது சாதாரண ஒன்று கிடையாது, இப்படிப்பட்ட இக்கட்டுகளை தாண்டித்தான் நாம் பயணிக்க வேண்டி இருக்கின்றது, எனவே நாம் இதுல கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் அந்த மறுமையில விசாரணை இருக்கின்றது, விசாரணைக்கு பிறகு நல்லடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு வேறு மாதிரியான வாழ்க்கை, கெட்ட அடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு வேறு விதமான வாழ்க்கை, கெட்ட அடியார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு நரகம் என்ற ஒன்று இருக்கின்றது, நரகத்திலே அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது, நரகத்தின் வேதனைகளை பற்றி நிறைய வசனங்களை பார்க்கின்றோம், அதை நபியர்கள் நமக்கு அழகா சொன்னாங்க, இன்ன அகுவன அகலின்னாரி அதாபன், நரகத்தின் தண்டனையிலே ஆக கடைசி எது தெரியுமா, தூதவு அலா பருத கதமைகி ஜம்ரா, ஒரு மனிதனுடைய கால் பாதத்திலே நெருப்பு துண்டு வைக்கப்படுமாம், ஒரு மனிதனுடைய கால் பாதம் இருக்குல்ல அதுல நெருப்பு துண்டு வைக்கப்படும், வைக்கப்பட்டால் அந்த நெருப்பினுடைய சூட்டின் அளவின் காரணமாக எகிலி மின்காதிமாகுகு, அவனுடைய தலையில இருக்கின்ற மூளை கொதி கொதிக்கும் என்று ரவி அவர்கள் சொன்னார்கள். இதுதான் என்னவா, நரகத்தில் இருப்பதிலேயே குறைந்தபட்ச தண்டனை என்று நபியவர்கள் சொன்னார்கள். அப்ப அதிகபட்சம் எப்படின்னு பாருங்க, அங்கு அவர்களுக்கு நெருப்பாலான சட்டை இருக்கு, நெருப்பாலான வேதனை இருக்கு,
இல்லா ஹமீமன் வ கஸ்தாக்கன், அங்கு அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டு குடிப்பதற்கு ஏதாவது கேட்கக்கூடிய நேரத்திலே என்ன கொடுக்கப்படுமாம்? ரெண்டு விதமான பானம். ஒரு பானம் என்ன? ஹமீம், அதாவது கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர். இன்னொரு வசனத்திலே பார்க்கின்றோம், அந்த தண்ணீரை அவர்கள் வாங்கி அருந்துவார்கள். அருந்தினால் அவருடைய குடல்கள் எல்லாம் பீஸ் பீஸா போகுமா? அந்த தண்ணியை வாங்கி கொதிக்க கொதிக்க குடிச்ச என்ன ஆகும்? வயிற்றில் இருக்கின்ற குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாய் போகும். இறைவன் குறிப்பிடுகின்றான். இன்னொரு பானம் என்ன? கஸ்தாக்கா. கஸ்தாக் என்றால் என்ன? சீல் நீர். சீல் நீர் புரிகின்றதா? ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டு அது செப்டிக் ஆகி உள்ளே இருந்து பச்சை பசேர் என்று ஒரு நிறத்தில் ஒரு திரவம் அடியுமே, பார்ப்பதற்கே அருவறுப்பாக இருக்குமே, அப்படிப்பட்ட ஒன்று கூளைகளில் சேகரிக்கப்பட்டு அவனுக்கு குடிப்பதற்காக கொடுக்கப்படும். யாருக்கு? ஒரு நரகவாசிக்கு. இதுதான் குடிபானம். அங்கு அவர்களுக்கு என்ன உணவு? இன்ன சஜரத்த ஜக்கூம். ஜக்கூம் என்கிற அந்த கள்ளி செடியிலே இருந்து அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள். அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அது வயிறுகளிலே சென்று உலோகம் கொதிப்பதை போன்று கொதிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது போல நரகத்தை பற்றிய நிறைய பல செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் நம்மை இதிலே இருந்து காப்பாற்ற வேண்டும். நரகம் என்பது கொடியது. அதிலே நாம் போய் சேர்ந்து விட்டால் அது மிக மிக ஒரு நஷ்டத்திலே நஷ்டம், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இதை எல்லோரும் கவனத்தில் வைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டும். அல்லறியாராக இருந்தால் அவங்க வாழ்க்கையே வேறை. அவர்களுக்கு சொர்க்கம். சொர்க்கத்துக்கு நம்ம போனோம் என்று சொன்னால் அங்கே எல்லாம் சகலமும் கிடைக்கும். ஒரு மனிதன் என்னென்னலாம் விரும்புகிறான் அதையெல்லாம் அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். இப்போ ஆண்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்கள் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க? ஃபுட்டியாக இருப்பாங்க. அதாவது நல்ல சாப்பிட வேண்டும், நல்லா வகை வகையாக சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒரு கடைத்தெருவுக்கு போகிறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வாசலில் இப்படி ஒன்று சுற்றுது, இப்படி ஒன்று சுற்றுது. இப்படி சுற்றுறது என்ன? ஷவர்மா. அதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்காம ஒரு ஆம்பளை கண்ணு நகருதான். இப்படி சுற்றுறது என்ன? கிரில் சிக்கன். அதை பாருங்க, அது எண்ணெயை ஊற்றி அது நல்லா சரியான பதத்தில் இருக்கு. அன்னைக்கு கூட கரிசுனாங்க, இன்னைக்கு அது பதத்தோடு இருக்கு. அதை பார்க்காமல் எந்த ஆணும் கடந்து செல்வதில்லை. அது குறிப்பாக நான்வெஜ் ஆண்களுக்கு என்ன? இந்த இந்த பச்சை காய்கறிகள்லாம் பார்த்தான்னு வச்சுக்கணும், அன்னைக்கு சோறு இவ்வளோதான். இதெல்லாம் யார் சாப்பிட்றா? வேண்டாம். அவனுக்கு சின்ன ஒரு கவுச்சியாவது வேணும். ஒரு கருவாடு, ஒரு மீன், ஒரு இது முட்டை இருந்தால் தான் சாப்பாடு இறங்குது. நான்வெஜ் பிரியர்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய முதல் உணவே நான்வெஜ். ஒரு யூதர் வருகின்றார் ரசூலுல்லாஹ்விடத்தில், வந்து கேட்கின்றார், முகமது அவர்களே நான் உங்களுடைய சில கேள்விகள் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க என்று கேட்கின்றார். கேளுங்க பாங்கிறாங்க. அப்ப நபி அவர் கேட்கிறார், சொர்க்கத்தில் நுழைந்த உடனே அவருக்கு வழங்கப்படுகின்ற முதல் உணவு என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், ஜியாதத்து கபிதி ஹூத். அதாவது மீனுடைய ஈரலோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சதை துண்டு. ஈரல் இல்லை, ஈரலோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சதை துண்டு. உதோ உலகத்தில் நம்ம குப்பையெல்லாம் போடுறோம், ஆட்டு ஈரல் நம்ம சாப்பிட்றோம், ஆனால் மீனுடைய ஈரல் பெரும்பாலும் சாப்பிட்றது இல்லை. ஆனால் சொர்க்கத்தில் என்ன? அது சாப்பிடக்கூடிய விதத்தில் இருக்கும். மிகச்சிறப்பான ஒரு உணவு நான்வெஜ் முதல்ல. சரி, ரெண்டாவதாக வெஜ் கிடைக்குமா? ரெண்டாவது நான்வெஜ். அப்படியே சொல்றாங்க, சொர்க்கத்தின் ஓரங்களிலே சில மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். இந்த பீஃப் பஞ்சாயத்துலாம் அங்கே கிடையாது, கிடையாது. சொர்க்கத்தில் மாட்ட வேண்டியதுதான். அங்கே என்ன? அந்த மாடுகள், அந்த இறைச்சிகள் சமைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவாக தரப்படும். மூன்றாவதாக அங்கதான் போகுது, அந்த பட்டு, இந்த பட்டு, சாமுத்திரிக்கா பட்டு, வஸ்திர கலா பட்டு, இதை விட சிறந்த பட்டு சுந்துஸ் என்கின்ற பட்டு, இஸ்தபுரக் என்கின்ற பட்டு அல்லாஹ் அவர்களுக்கு தருகின்றான். லகும் அசாவிரமின் ரகவின், தங்கத்தாலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அது அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பாக. அங்கே குடியிருப்புகள் உண்டு,
அங்கே ஒரு முத்து மாளிகை ரசூலுல்லா சொல்றாங்க, சொர்க்கத்திலே ஒரு முத்து மாளிகை இருக்கின்றது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு பிரம்மாண்டம் தெரியுமா? தூளுகா பிஸ்ஸமாயி சலாசூன மீலன், அது வானத்தை நோக்கி 30 மைல் அளவுக்கு உயர்ந்திருக்கும். கற்பனை செய்ய முடிகின்றதா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சொர்க்கத்திலே இறைவன் வழங்குகின்றான். எல்லாமே அங்கே இருக்கின்ற அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும்? தீ சிதறி மஹ்தூத் வ தொல்ஹி மந்தூத் வ தில்லி மந்தூத் வ மாயி மஸ்கூப் வ ஃபாகீகத்தின் கசீரா. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? குலை தள்ளி போன வாழை மரங்களுக்கு அடியிலும் நீண்ட நிழல் உடைய மரங்களுக்கு அருகிலும் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அங்கே ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே அவர்கள் குவளைகள் கொண்டு குடிப்பதற்காக கொடுக்கப்படுவார்கள். சொர்க்கத்தில் அது மாதிரி ஒரு சூழல். குறிப்பாக என்ன, சொர்க்கத்திலே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இன்னைக்கு உலக வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு தொந்தரவு இருக்கின்றது, ராத்திரி தூங்க முடியுதா, பேன் ஹார்ன் அடிக்கிறோம். அங்கே இறைச்சல் கிடையாது, அங்கே காற்று மாசுபாடு கிடையாது, அங்கே என்ன இல்லை, எல்லாமே சுத்தமான சூழல். இங்கே நம்ம ஒரு தெருவுக்குள்ளே போக முடிஞ்சால் அங்கே பார்க்கலாம், நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பார்க்கலாம், அந்த சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், ஒரே யூரின் நாத்தம். அந்த பஸ் ஸ்டாண்டை விட எப்படா வண்டியை கிளப்புவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன், எங்கனை பார்த்தாலும் சிறுநீரை கழிச்சிட்டு போயிடுறோம். அங்கே அது கிடையாது. அங்கே சொர்க்கவாசிகள் மலஞ்சலம் கழிக்கவே மாட்டார்கள். சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் மலஞ்சலம் கிடையாது. அப்போ என்ன ஆகும், எல்லாம் வேர்வையாக போகும். அந்த வியர்வை கூட கஸ்தூரியின் மனமுடையதாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். அவர் சொர்க்கம் என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அங்கு மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற குரோதங்களை நம்ம எடுத்துருவோம். இந்த உலகத்தில் நம்ம பார்ப்போம், நம்ம பார்க்கும் போதே இந்த சைத்தா பிடிச்சவன் வர்றான், பார்க்க எப்படியாவது போயிடணும் அப்படி வண்டியை முறுக்கி போகுமா இல்லையா, ஏன்னா நமக்கு பிடிக்காதனால போய் இருப்பான். அங்கே அது கிடையாது. அங்கே நமது கண்ணுக்கு கலவரம் தருகின்ற எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் ஏற்படுத்தினான். ரொம்ப முக்கியமானது என்ன, அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைகள் உண்டு. ஆண்களுக்கு என்ன, ஹூருல் இன்கள் உண்டு. நம்ம பெண் அந்த மனைவிமார்கள் இருக்கிறாங்களே, அவங்கள விட மாட்டாங்க. ஏங்க, யார்கிட்ட கணவர்கிட்ட வந்து நம்ம சொர்க்கத்திலையும் ஜோடியாக இருக்கணும், இவன் அங்கேயுமா, இங்கேருந்து என்ன தப்பிச்சு நம்பிக்கையாக வாழ்றது, அங்கே உள்ள ஊரின் பக்கம் போயிடலான்னு பார்த்தா அங்கேயுமா நீ பஞ்சாயத்தை கொண்டு வருவேன் என்று நினைக்கலாம். அங்கே என்ன, சொர்க்கத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு ஊருள் ஈன்களை தருவான். அவர்கள் எப்படி இருப்பார்கள், மூடி, அது நிறைய வருது, நமக்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கு. மூடி வைக்கப்பட்ட முத்தை போன்று இருப்பார்கள் அவர்கள், பவளம் போன்று இருப்பார்கள், அழகிய கட்டளைகளாக இருப்பார்கள், அப்படி இருப்பாங்க என்றெல்லாம் அவர்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சோனம் என்பது, இந்த வாழ்வு என்பது முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான ஒரு லட்சியமாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சுவனத்தை நாம் அடைவதாக இருந்தால், நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தால் இந்த சுவனத்துக்கு நம்ம அடைய முடியாது. நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த சுவன பெருவாழ்வை நம்ம அடைவதாக இருந்தால், கொடிய நரகத்தை விட்டு நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இறைவனும் இறை தூதரும் நமக்கு எந்த வழியை காட்டி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையிலே, அதாவது திருக்குறானுடைய பாதையிலே, நபிகளாருடைய அந்த வாழ்க்கை பாதையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், மறுமையிலே அந்த உயரிய சொர்க்கத்தை பெறுகின்ற ஒரு நல் வாய்ப்பு நமக்கு அமையும். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை தருவதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவானா அலிஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.